விடிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடர்களும் ஆலோசகர்களும் வழிகாட்டி மட்டுமே, இறை அருளும் திரு அருளும் நவகிரக அருளும் மட்டுமே நிரந்தர வெற்றியை ஈட்டிக் கொடுக்க முடியும் என திடமான கருத்துக்களை திண்ணமாக பதிவு செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 459 6955. வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? இறை அருளாலையும் நீங்க சொன்ன குரு அருளாலையும் நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கேம்மா. சுவாமி நான் உன்னை நம்பினேன் எனது மன சஞ்சலம் தவிர்த்துந்தன் நன்மையை புரிந்தருளும். சுவாமி நான் உன்னை நம்பினேன். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகழிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. சார், நீங்க பாடின மாதிரி சுவாமி நான் உன்னை நம்பினேன், அதே மாதிரி நாங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்துல காலடி எடுத்து வைக்கும் போது ஜாதகமே நாங்கள் உன்னை நம்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 பொருத்தமும் பார்த்து பண்றோம் சார். இவ்வளவு பொருத்தங்களும் பார்த்து செய்தும் கூட நிறைய திருமணங்கள் நறுமணமா இருக்க மாட்டேங்குதே, அதன் காரணம் என்ன? ஷோர்மா, இப்போ மேடம் சொன்ன மாதிரி சுவாமி நான் உன்னை நம்பினேன் அப்படிங்கும் போது அதையும் சேர்த்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் என்ன அப்படின்னா, அந்த ஜோதிடர் அப்படிங்கும்போது மேடம் இதில் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னாங்க, இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு கன்சல்டன்ட் தான். பட் இருந்தாலும் அந்த 10 பொருத்தங்கள்னு வரும்போது இதுக்கு மீறி ஒன்று இருக்குது. அப்படி என்னன்னா கட்டப்பொருத்தம்னு சொல்லி இருக்குது. அந்த கட்டப்பொருத்தம்னு வரும்பொழுது இதில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் எதிர்மறையான விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாருமே ஒரு நாளில் ஜோதிடர், அதே மாதிரி ஒரு கிளாஸ் முடிச்சிட்டோம்னா அதில் வல்லுநர், ஜோதிட வல்லுநர் ஆயிடுறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இது ஒரு பெரிய சமுத்திரம். அப்போ ஆன்லைன்லேயே போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, பாதிக்கு பாதி குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு இன்னொரு காரணமும் அது என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஆன்லைனில் போய் இருக்கும்பொழுது அவங்களே அந்த பொருத்தங்கள் பார்த்து பாதி இதாகிடுறாங்க. இப்போ ஒரு மருத்துவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவத்தில் அவங்க இது பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பர்டைஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் ஆகுது. அப்போது இந்த 10 பொருத்தம் மட்டும் இல்லைம்மா, அந்த 10 பொருத்தங்கள் நட்சத்திர பொருத்தங்கள் இல்லாமல் கூட அந்த தசாபுத்தி அந்தரங்கள், அதாவது தசாபுத்தி அந்தரம் கூட ஷார்ட் பீரியட் தான். அப்போ அந்த தசாபுத்தி காலங்களில் ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா, ஒரு தாங்கி பிடிக்கக்கூடிய ஜாதகங்கள் உண்டுமா. இப்போ இதில் இல்லாத பொருத்தங்கள் கூட அதில் கட்டப்பொருத்தமாக வரும்பொழுது அது வந்து என்ன ஆகிடும்னா நேர்களே, அது வந்து காப்பாற்றப்படுது. இதில் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், இல்லைங்க நாங்கள் ஜோதிடரை போய் பார்த்தோம், அப்போது அது பார்த்தும் என்னோட மன வாழ்க்கை போயிருக்கு அப்படிங்கும் பொழுது அதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஜாதகத்திற்கு ஒரு சில வகையான தோஷங்களோ அது மாதிரி என்ன பண்ணாலும் சில பேருக்கு இந்த முதல் வாழ்க்கைங்கிறது ஒரு 10 நாள் 20 நாள்லேயே சில பேருக்கு வருத்தமான விஷயங்கள் வந்து முடியக்கூடிய அமைப்புகளும் அந்த ஜனனகால ஜாதகத்திலேயே இருக்கும். பட் இருந்தாலும் நான் அடிக்கடி நான் சொல்கிறது தான், ஜோதிடத்தோடு சேர்த்து நம்ம அந்த வழிபாடுகளையும் திண்ணமாக நம்ம பிடிச்சிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த மாதிரி பாதிப்புகள் வரும்பொழுது நம்மளை ஒதுக்கி வைக்கும். ஒதுக்கி வைக்கும் பொழுது, அதாவது கணவன் மனைவியை கொஞ்சம் தள்ளி வச்சாலும் கண்டிப்பாக அந்த இறைவனோட அருள்னால சில பேர், பல பேர் கோர்ட்டு வரைக்கும் போய் விவாகரத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் டயத்தில் போய் திருப்பி சேர்ந்தவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அதோட காரணம் வந்து ஜோதிடம் மட்டும் கிடையாது, இறை அருள்னால அவங்க சேர்ந்துடுறாங்கன்றதும் திண்ணமான கருத்தே அன்பர்களே. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இரு மனங்கள் இணைகின்ற அந்த காதல் திருமணம் அங்க ஜாதகம் ஜோதிடத்துக்கு வழியே கிடையாது சார். அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சக்சஸ் இருக்கே, அதன் ரகசியம் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு நேர்ந்து போயிட்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். மேடம் வணக்கம். அம்மா யார் பேசுறீங்க? நான் மோகனா பேசுறேன் மேடம். மோகனாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மோகனாமா, இன்னைக்கு யாருக்கா கேக்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். பையனுக்காக. அவருடைய பெயர் அம்மா? அவன் பேர் கமலேஷ். ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. அவன் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், லக்னம் தெரியல மேடம். ஓகேமா, வயதுமா? அவன் வயசு 26. ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவனுக்கு வேலை கிடைக்கணும் மேடம், கொஞ்சம் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. ஓகேமா, சூப்பரான வேலை, அவருக்காகவே சிறப்பா காத்துட்டு இருக்கோமா, அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம் மோகனாம். இது ஒரு க்வெஸ்சன் மேடம். சொல்லுங்கம்மா. அந்த இன்னொரு க்வெஸ்சன், நான் ஒரு 5 வருஷமா வீடு கேட்டு மேடம், பழைய வீடை வச்சுட்டு அது கிடைக்கவே மாட்டேங்குது, அதுக்கும் ஒரு தீர்வு சொல்லுங்க மேடம். கவலையே படாதீங்கம்மா, இரண்டிற்குமான தீர்வுகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேட்கலாம். அம்மா முதல்ல உங்களுக்கு வணக்கம்மா. மோகனாம்மா நல்லா இருக்கீங்களா?
வணக்கம் சார், வணக்கம் சார். உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டே நல்லா இருக்கிறேன் நான். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. அது இறைவனுக்கு தாமா உங்க அந்த புகழ். அதே மாதிரி இந்த நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்குமா, நீங்க வந்து என்ன செய்யணும், நம்ம விடாம சிவபெருமானை பார்த்து பயப்பட வேண்டாம். சிவபெருமானை இந்த பையன் வந்து வழிபட வழிபட, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நேரங்கள்ல 4 to 6 காலங்கள்ல ஃபர்ஸ்ட் அந்த 4:30 to 5:30 மணி வரைக்கும் சிவ வழிபாடுகள் வீட்லேயே செய்யலாமா, அதே மாதிரி அந்த சிவ வழிபாடுகள் செஞ்சுட்டுமா, அதே மாதிரி 5:30 to 6 நீங்க என்ன பண்ணணும்னா துர்கா தேவியோட வழிபாடு நீங்க செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி நீங்க விடாம உங்களோட குலதெய்வத்துக்காக தினமும் அந்த காசு எடுத்து வைக்கக்கூடிய தன்மைகளை நீங்க செஞ்சுட்டே வாங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சோன்னா கூப்பிட்டு சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம், உங்களோட வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் யார் கொடுப்பாங்கன்னா, நீங்க வந்து கபாலீஸ்வரர் கற்பகாம்பாலை வழிபட்டுட்டே வாங்கம்மா. கற்பகாம்பாள் கருணையில உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்துக்கு அதே மாதிரி சேர்த்து டெய்லி பண்ணிட்டே வாங்க. அந்த இதோட சேர்த்து உங்களுக்கு நல்ல சீக்கிரமே கிடைச்சவன கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம். நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நான் கிருஷ்ணகிரியில இருந்து பவானி பேசுறேன் மேம். பவானிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் அம்மா? என்னோட ராசி கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம், மிதுன லக்னம். ஓகே, உங்க வயது பவானிமா? 26 மேம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். அம்மா காலை வணக்கம். பவானி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம். உங்க ஷோவை கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கோம் சார். சந்தோஷம். நீங்க சொல்ற எல்லாமே நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொருத்தருக்கு சொல்லும் போது கூட சைமல்டேனியஸா வர்க் ஆகும். சந்தோஷம். அது செஞ்சுட்டே இருக்கோம், பட் ஸ்டில் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார். ஆமா, உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 24 to 27 மன ரீதியான குழப்பங்கள் உங்களுக்கு வரதாமா செய்யும். சில பேர் வந்து அது வந்து இதுக்கு நீங்க ஒன்றும் கவலையே பட வேணாமா. நீங்க செய்த வழிபாடுகள் ரீதியாக பரிகாரங்கள் செய்த எல்லா விஷயமுமே உறுதியாக உங்களை வந்து காப்பாற்றும். அதுல நீங்க எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாதுமா. எனக்கு இந்த கல்லுலையோ மித்த விஷயங்கள்லையோ நம்பிக்கை கிடையாது, பட் இருந்தாலும் நீங்க சுவாமியை வழிபட்ட எல்லாமே கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு போய் சேருமா. அந்த நல்ல காலங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு 10 நல்ல விஷயம் நடக்கும். இன்னும் 1 வருட காலத்திற்குள்ள உங்களுக்கு திருமணம் கூடி வருமா, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு தொடர்ந்து திங்கக்கிழமை நீங்க வந்து பெருமாளை வழிபடுங்கம்மா. தட் இஸ் வெங்கடேச பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. இதுக்காக நீங்க அவர்கிட்ட போய் இது பண்றேன் அது பண்றேன் எதுவும் நினைக்க வேணாம். அவரை மனசார பண்ணுங்க. பௌர்ணமி தினங்கள்ல நீங்க எப்பெல்லாம் முடியுதோ கோ வழிபாடு பண்ணுங்கம்மா. அதாவது பசுமாடுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதோ இல்ல பூஜை செஞ்சுட்டு வர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேலைகள்ங்கிறது வந்து இன்னும் ஒரு 3 மாத காலத்துக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா. இதை நீங்க திருச்செந்தூர் முருகனோட வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்யுங்கம்மா. செஞ்சுட்டே வரும்பொழுதே நல்ல மாற்றங்கள் வந்து கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. நல்ல மாற்றங்கள் உறுதியா நடக்கும்மா. நன்றி சார். 1 இல்ல 2 இல்ல 3 4 ஜோதிடர்களை தேடி தேடி போய் பார்த்து அலைஞ்சு செய்யற அந்த திருமணங்கள் நிறைய இடங்கள்ல ஃபெயிலியர் ஆகுது. ஆனா ஜோதிடத்தையே நம்பாம ஜாதகமே பார்க்காம இரு மனங்கள் இணைகின்ற அந்த அழகான காதல் திருமணங்கள் நிறைய இடத்துல மிகவும் சக்சஸ்ஃபுல் ஆகவும் இருக்கு. இப்போ நாங்க ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் நம்பலாமா நம்ப வேணாமா? ஷூர். ஜாதகம் ஜோதிடம் நம்புறது நம்பாதது அவங்க அவங்களோட விருப்பம் சார்ந்தது. பட் நீங்கள் ஜாதகத்தில் கட்ட பொருத்தம் பார்த்து நீங்கள் என்னெல்லாம் பொருத்தங்கள் பார்க்கணுமோ எல்லா பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் பார்த்தும் மனப்பொருத்தம் இல்லைன்னா அந்த கல்யாணங்கள் அவ்வளோ நல்லா இருக்காது. ரெண்டாவது விஷயம், இப்போது மேடம் லவ் மேரேஜை பற்றி சொன்னாங்க. ஆக்சுவலாக ஜோதிட கூற்று பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னாலே சில ஸ்தானங்கள் கெட்டு போயிருந்தால் தான் நடக்கும். அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது மேடமோட கண்களுக்கு சில பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் இருக்குது. அதில் பல பேருக்கும் பிரச்சனை வந்த அமைப்புகளும் உண்டு. பட் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா தீதும் நன்றும் பிறர் தர வர அந்த ஜாதகத்திலேயே அந்த அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி அடியேனோட தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லவ் மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதுக்கு போய் ஒரு பொருத்தங்கள் பார்க்குறது அப்படின்னா ஏற்கனவே அந்த பலங்கள் வந்து கெட்டு போயிருந்தால் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். அப்போது அதே மாதிரி சில இதில் வந்து அந்த அமைப்புகள் அவங்களோட லாஞ்சிட்டிவிட்டி நல்லா இருக்கா, அதாவது அவங்களோட வாழ்க்கையோட இது தன்மை எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்க லைஃப் ரொம்ப நாள் நல்லா இருக்குமா அப்படிங்கிற லெவலில் ஒரு பேசிக்காக பார்த்துக்கோங்களேன் ஒழிஞ்சு. அப்போ அந்த காதல்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்தானங்கள் கெட்டு போயிருக்கும் போது நீங்கள் என்ன தான் நீங்கள் அங்கே போய் பார்த்து அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி நீங்கள் பண்ணாலும் சில நேரங்களில் விதிகள் கேட்காது. அந்த டயத்தில் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அப்போது சில விஷயங்கள் அவங்களுக்கு மேடம் சொன்ன மாதிரி யோகமாயிரும். பல நேரங்களில் அதுவும் அவயோகம் ஆகுதுங்கிறது உண்மை. பட்
பட் ஜாதகத்தை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னைய தனிப்பட்ட முறையில் கேட்கும் போது என்னோட தனிப்பட்ட கருத்து எல்லாமே கிரக அரசர்கள்னால தான் நடக்குது. அப்போ நம்ம இப்போ பேசுகிறோம், நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து இருக்குது. அதோடு சேர்த்து இந்த ஜாதகம் ஜோதிடத்தோடு சேர்த்து அந்த வழிபாடுகளை சித்த மகாபுருஷர்களும் நம்ம ஞானிகளும் நமக்கு கொடுத்த வழிபாடுகளையும் சேர்த்து செய்யும் பொழுது, ஒரு காலரே அன்பான காலர் வந்து கேட்ட மாதிரி அந்த மேடம்க்கு சொன்ன மாதிரி தான், அவங்க செய்கிற வழிபாடுகளும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளும் கண்டிப்பாக உறுத்து வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கும் போது, அதில் வந்து சில வழிபாடுகளும் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக காப்பாற்றப்படுறோங்கிறதுல திண்ணமான கருத்து தான் அடியே எனக்கு என்றைக்குமே. ஐயங்களை களையக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா ஒரே ஒரு சந்தேகம், ஃபாரின்லாம் இதெல்லாம் செய்யலையே, அவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நான் டெல்லியில இருந்து செல்வி பேசுறேங்க. செல்விமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் பையனுக்காக கேக்குறேங்க. ஓகே, அவருடைய பெயரம்மா? அவருடைய பெயர் செந்தமிழ். ஓகே, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம்? ராசி மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். லக்னம்? லக்னம் மேஷ லக்னம். ஓகே, வயதம்மா? பையன் பேரு செந்தமிழ், பிறந்த டேட் வந்து 14/9/2003. ஓகே, என்னமா கேக்குறீங்க உங்க அன்பு மகனுக்காக? அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேக்குறேன் நான். ஒளிமயமான எதிர்காலம் உங்க அன்பு மகனுக்காகவே காத்துட்டு இருக்காமா, கவலையப்படாதீங்க. சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா. அம்மா பையனை பொறுத்த சந்தோஷமா, பையனை பொறுத்த வரைக்கும்மா எப்பயுமே அந்த ஒரு படபடப்பும் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸையும் குறைக்கிறதுக்கு தியானம் யோகா கண்டிப்பாக செய்யணும்மா. ரொம்ப ஒரு அவருக்கு ஒரு மென்டல் டென்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும், ஒரு வார்த்தை சொல்லும் போதே பர்ஸ்ட் அவுட் ஆவார். இதை ஃபஸ்ட்டு அவர் குறைக்கணும்மா. அதுக்கு நல்ல எக்ஸசைசஸ் பண்ண சொல்லுங்கள், யோகக்கலை கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது தான் அவரோட வெற்றிகள் நிரந்தரமாக இருக்கும். அதே மாதிரி குருவோட, குருன்றது நான் சொல்லக்கூடியது வந்து மகான்களோட வழிபாடு வியாழக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க. அவரோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அதிகாரியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும், ஒரு அந்த இது கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அடுத்த லெவலில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி ஒரு உயர் பதவியில் வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய இது உண்டுமா? பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த ஜோதிடரோ இல்லை உங்களுக்கு குடும்ப ஜோதிடர் யாராக இருந்தால் அதையும் போய் பார்த்துக்கும் பொழுது, அந்த ஸ்தான பலங்கள்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்குமா? நன்றி. குறிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகனோட வழிபாடும், அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியது தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு செய்ய செய்யவே வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைக்கும். நன்றிம்மா. சார், நம்ம ஊர்ல தான் பாத்தீங்கன்னாக்க குழந்தை பிறந்த உடனே என்ன ராசி, என்ன நட்சத்திரம், எந்த நேரத்துல பிறந்தது, ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, என்ன வழிபாடு பண்ணணும், ஜாதகம், ஜோசியம், ஆன்மீகம், பரிகாரம், யாகம், பிரார்த்தனை எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்கோம். பயந்து பயந்து ரெஸ்ட்ரிக்டடா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. நிறைய வெளிநாடுகள்ல நான் பார்த்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கை என்னதான் நடக்கும் நடக்கட்டும்னு ரொம்ப பிராக்டிக்கலா டீல் பண்றாங்க சார். இன்னும் சொல்ல போனா நம்மளை விடவும் அவங்க சிறப்பாவும் செழிப்பாவும் இருக்காங்க. இதன் தாத்பரியம் என்ன? சரிமா, ஸோ இது மேடமோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் செழிப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு போனது அப்படின்னா, நமக்கு பண்பாடு அப்படிங்கிறது நம்மளோட பண்பாடு தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி யார்? நம்ம தமிழ் குடி. பாரம்பரியம்னாலே நம்ம தமிழ் கலாச்சாரமும் அதே மாதிரி நம்ம இந்திய கலாச்சாரம் தான். இது பேர் இன்னொரு பேர் இருக்குது, கர்ம பூமின்னு இருக்குது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன கணக்கு தாங்க. இந்த ஜோதிட சப்ஜெக்டாக இருக்கட்டும், வேறு கல்லாக இருக்கட்டும், வேறு வாஸ்துவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. அப்படிங்கும் போது மேடம் கேட்டாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வந்து அவங்களோட தன்மையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவங்கெல்லாம் இங்கே டைவர்ட் ஆகி வந்துட்டுருக்காங்கன்றது தான் உண்மை. அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அன்னைக்கே நம்ம பாட்டங்க முப்பாட்டங்கள்லாம் சேர்ந்து லாட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆராய்ச்சியாளர் சோகால்டு வளர்ந்த நாடுகள்னு மேடம் சொல்லக்கூடிய இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது நம்ம சனீஸ்வர பகவானோட சன்னதியான, லைக் நம்ம சிவபெருமானோட சன்னதியான திருநள்ளார் வந்து லொக்கேட் ஆகும்போது அந்த சாட்டனோட ரேஸ் வருதுங்கிறது உண்மையே. அப்போ அந்த இது வந்து நம்ம அவங்க பிளானட்டோரியல் சைடில் பார்க்கும் பொழுது, ஆராய்ச்சி ரீதியாக பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், சித்தர்கள் மா முனிவர்கள் வாழ்ந்த இடத்துல, மகான்கள் இருந்த இடங்களில் அவங்க என்ன நமக்கு அந்த டெக்னிக் சொல்லித்தராங்கன்னா, இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்பொழுது இந்த மாதிரி விஷயத்தில் வெளியே தப்பிச்சு வந்துடுறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. அப்போது இதில் நம்ம சொல்ல போனால் நம்மளோட பாரம்பரியத்துக்கு எடுத்திங்கன்னா, இப்போ இவராக இருக்கட்டும், நம்ம சோழ பரம்பரையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க செய்கிறாங்கன்னா பக்தியை செலுத்தினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பக்தியை அவங்க செலுத்தும் பொழுது, அது ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், கங்கை கொண்டான்னு பேர் அவருக்கு, அப்போ அங்கே போனார்னால அங்கே ஒரு இது பண்ணார், கம்போடியாவில் போய் அங்கே ஒரு விஷயங்கள் பண்ணார்.
அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த அந்த இது வரும்போது அந்த பக்தி செழிக்கும் போது அதனால வரக்கூடிய கிரக ரீதியான பிரச்சனைகள் தீருதுங்கிறதான் உண்மை. அதே மாதிரி இவங்க சொல்லக்கூடிய யூகேவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இவங்கன்னா நம்மகிட்ட பணத்தை எடுத்துகிட்டு போனவங்க, அவங்க நமக்கெல்லாம் எதுவும் கொடுத்துட்டு போகலாம். பட் அந்த கல்ச்சரை நம்ம தான் அவங்களுக்கு எத்தனையோ இடங்களில் ராமாயணங்களும் சரி மகாபாரதங்களும் சரி பகவத்கீதையும் சரி அங்கேயும் வந்து இதெல்லாம் வந்து செலுத்தப்படுதுங்கிறதான் உண்மை. ஸோ உயர்வான ஹிந்து தர்மத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் சிறந்ததுங்கிறது தான் அடியனோட திண்ணமான கருத்து. அப்போ இந்த மாதிரி வாழ்வியல் ரீதியாக நீங்கள் பேராக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் நட்சத்திரப்படி வாழக்கூடிய பரம்பரை பரம்பரையாக செழிப்பமாக வாழக்கூடிய குடும்பங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் யூகேயில் இருக்கவங்களும் சரி யூஎஸில் இருக்கவங்களும் சரி அவங்க ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கட்டுப்பாடோடு இருக்கிறதானே வாழ்க்கை அப்படிங்கிறது தான் விஜய் சேது நாராயணனின் திண்ணமான தாழ்மையான கருத்து. நிச்சயமா சார், வந்தோரை வாழ வைக்கும் அற்புதமான நாடு நமது பாரத நாடு அப்படின்னு சொன்னீங்க சார். இவ்வளவெல்லாம் மகத்துவம் வாய்ந்த நம்முடைய நாட்டில் ஏன் சார் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியல சார்? அதாவது இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொடிய நோய். இதுல வந்து வெளிப்படையா சொல்லணும்னா இதெல்லாம் சில பேர் அலாம் கொடுக்கத்தான் செஞ்சாங்க. அதில் வந்து ஜோதிட ரீதியாக சில பேர் சொன்னாங்க, பட் அதை ஒரு தப்பான கணக்கில் போயிடுச்சு சரிங்களா. பட் அதை வந்து யாருமே ஹைலைட் பண்ணி சொல்லலை. பட் அது அது வந்து இந்த ஜாதக ரீதியாகவும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் சொல்லப்பட்டதும் உண்மையே. பட் இது படிப்படியாக மாறிட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக மாறும். இந்த இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சைக்கிள் தானே. நம்ம எப்போ நம்ம இயற்கைக்கு மீறி நம்ம போகும்பொழுது எப்படி நம்ம ஒரு யுகங்கள் கலந்து வரும்போது ஒரு இது போகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் டெஃபினட்டாக இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வழிபாடுகளை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுதும் எத்தனையோ பேர் நம்பிக்கைக்காக நம்பிக்கையோட எத்தனை இதில் வந்து மதம் சார்ந்து அது மட்டும் பேசலைங்க, எத்தனையோ பேர் கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் நம்ம சகோதரர்கள் எல்லாருமே அந்த வழிபாடுகளை ஏன் நம்பி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த இறைவனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுங்கிறது அந்த சைக்கிளில் வரும்போது நம்ம அதை அனுபவித்தோம். அதை தடுக்க முடியுமான்னா வெளி அதில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. இப்போ இதுலேயே நம்ம நிறைய சொன்னோம், இதை நீங்கள் குடிங்க ஹெல்த்தியாக இருக்கலாம். யார் வந்தது கடைசியாக கபசூர குடிநீரும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்தனால நம்மளுடைய பண்பாடே சிறந்தது அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் நம்ம வெளியே வந்துடுவோம் கூடிய சீக்கிரம். இதில் நிறைய லேர்னிங்ஸும் கிடச்சிருங்கிறது தான் உண்மை என்பர்கள். அற்புதமான விளக்கங்கள் சார். நிறைய பேருடைய மனதில் இருக்கக்கூடிய ஐயங்களை களையக்கூடிய தெளிவான விளக்கங்கள் நீங்கள் இன்றைக்கி பதிவு பண்ணீங்க. நாங்கள் எல்லாருமே ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா. அதே மாதிரி நீங்கள் சென்னை திருச்சியில் அப்பாயின்மெண்ட் வேணும்னா நம்ம பெய்ட் கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. நீங்கள் தேவை அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டையில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குங்க. மலைக்கோட்டை பக்கத்தில் தெப்பகுளம் கிட்ட ஆஃபீஸ் இருக்குது. விருப்பப்படுறவங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சிவலிங்கம் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நல்லா பூஜையெல்லாம் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிங்க, ரொம்ப நன்றி. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதில் நிறைய பேர்லாம் அதில் நாங்கள் ஆன்லைன் ப்ரைஸிங்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க இதெல்லாம் பார்த்தோன்னே அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அதை வெளியே சொல்ல வேணாம். இது அன்புக்காக நான் கொடுத்ததே ஒழிஞ்சு இது வேறு எந்த காரணத்துக்காகவும் பணத்துக்காக நான் சிவலிங்கம் கொடுக்கலங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்கள் யாரும் அதில் பதிவிட வேணாம். இதில் நான் ஆன்லைனில் உள்ள வேலை பார்த்தேன்னு அதனால் அந்த அன்புக்கு வேல்யூவே கிடையாதுங்க. அதனால் இன்னமும் திருப்பியும் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் அந்த சிவலிங்கம் வேணும் அதெல்லாம் பக்தியாக வைக்கணும், ஷோகேஸில் வைக்கிற விஷயம் இல்லை. அந்த பானலிங்கத்தை யாரெல்லாம் சந்தோஷமாக வழிபடணும்னு ஆசைப்பட்டு கேட்குறவங்க கண்டிப்பாக உறுதியாக சென்னை திருச்சி ஆஃபீஸில் நாங்கள் சொல்கிற டயத்தில் வந்து வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி கொரியரில் வேணும்னு ஆசைப்படுறவங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் தாராளமாக கேட்டிங்கன்னா அந்த டயத்தை கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பேக் பண்ணி நம்ம அனுப்பிச்சிருவோம். அதுக்குள்ளே கொரியர் சார்ஜஸ் மட்டும் கொடுக்குற பட்சத்தில் கொடுத்துருவோம். பஞ்சாங்க கேலண்டரை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல தாங்க. அதில் வந்து நீங்கள் தேவைப்படும் போது இதே மாதிரி தான் நான் இப்போ எப்படி சிவலிங்கத்துக்கு சொன்னேனோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிற அத்துணை புதுயுகம் சேனலில் உள்ள ஊழியர்களுக்கும் நம்ம சரண்யா மேடமுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் தாந்திரிகம் சம்பந்தமாகவும் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. உங்களோட மகத்தான ஆதரவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம அடுத்த வாரமும் சந்திக்கலாம். நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.